ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் மகாபெரிவா விழுப்புரம் கிட்ட எல்லிஸ் சத்திரம்ங்கிற ஊரில் முகாமிட்டிருந்தார். அன்னைக்கு பிரதோஷம். அது ஒரு சின்ன கிராமம், அதனால் கூட்டம் அதிகமாக இல்லை. ஒரு பக்தர் தன்னோட குடும்பத்தோட பிரதோஷ பூஜைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். வழக்கம் போல் பெரியவா ருத்ராட்சம் எல்லாம் போட்டுண்டு நேர கைலாசத்திலேருந்து இறங்கி வந்த பரமேஸ்வரன் மாதிரி சிவப்பழமாக இருந்தார். தரிசனம் முடிஞ்சதும் அந்த பக்தரோட குடும்பத்தினர் உத்தரவு வாங்கிட்டு வீடு திரும்பலாம்னு பெரியவா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணினா. அப்போது அவர்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு சிறுவன் பெரியவாளை பார்த்து, தாத்தா நீ வச்சின்றிருக்கிய மாடு அது எனக்கு தெரியா அப்படின்னான். எல்லாரும் பதறிட்டா. ஒரு பெண்மணி அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அந்த சின்ன பையனை இழுத்தா. பெரியவா கருணையோட, உனக்கு அந்த மாடு வேணுமா, தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னார். நீ இப்போ என்ன படிக்கிற? மூணாம் கிளாஸ். பெரியவா உடனே, நீ அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு வா, நான் உனக்கு மாடு தரேன்னார். எல்லாரும் ஸ்தம்பிச்சு நிற்கிறச்சே சிறுவன் பெரியவாளை பார்த்து, சத்தியமாக குடிப்பியா அப்படின்னு கேட்டான். பெரியவா, நான் சொன்ன வார்த்தை தவறவே மாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சிரிச்சுட்டே பிரசாதம் கொடுத்தார். ரெண்டு மூணு வருஷம் ஓடிடுத்து. அந்த சிறுவன் 6ஆம் வகுப்பில் போர்டு ஹைஸ்கூலில் படிச்சுட்டுருக்கான். அப்போ மறுபடியும் பெரியவா அதே ஊருக்கு வந்தார். பெரியவாளை தரிசனம் பண்ண மறுபடியும் அதே குடும்பம் போனா. வழக்கம் போல் எல்லாரையும் நலம் விசாரிச்சுட்டு பெரியவா புன்முறுவல் பூத்தார். அது ஏன்னு யாருக்கும் புரியல. திடீர்னு அந்த சிறுவன் பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தி, இப்போ நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு மாடு வேணும்னு கேட்டான். பெரியவா அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு பாவனையோடு, என்ன படிக்கிற, 6ஆம் கிளாஸா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அது சரி, நான் என்ன சொன்னேன், 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தால் மாடு தரேன்னு சொன்னேன், இப்போ நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன், மாடு கொடுங்கோ அப்படின்னு கேட்டான். எல்லாரும் பயந்துட்டா. மறுபடியும் பெரியவா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தா, நீ 5ஆம் கிளாஸ் படிச்சியா, எங்கள் அம்மா எனக்கு டியூஷன் வச்சு 4ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸில் சேர்த்துட்டா, அப்போ நான் 5ஆம் கிளாஸ் படித்த மாதிரி தானே, நீ 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தால் நான் மாடு தரேன்னு சொன்னேன், நீ 5ஆம் கிளாஸ் படிக்காமல் நேராக 6ஆம் கிளாஸ் போயிட்ட, அதனால் மாடு உமாச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுண்டே கல்கண்டு பிரசாதம் கொடுத்தார். மறுப்பு எதுவும் சொல்லாமல், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிண்டே அவன் வீட்டுக்கு வந்தான். என்றைக்கோ நடக்கக்கூடிய ஒன்றை முன்னாடியே தெரிஞ்சுட்டு சொல்லக்கூடிய மகா பெரியவா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.